நாடு முழுவதும் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதை அடுத்து போர்க்கால அடிப்படையில் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநில முதலமைச்சர்களையும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது, தொற்று குறித்த தொடர்பை கண்டறிவது, தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகளை தீவிரமாக நடைமுறைப்படுத்துவது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச முதல்வர்களுடன் நேற்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர், தற்போதைய சூழலில் நாடு தழுவிய முழு ஊரடங்கு அவசியமில்லை என்றும், தொற்று பாதித்த பகுதிகளில் மட்டும் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள் அனைத்து மக்களையும் சென்றடையும் வகையில் வரும் 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தடுப்பூசி திருவிழாவாக கடைபிடிக்குமாறு அவர் வேண்டுகோள் விடுத்தார். தேஷ் ஃபர்ஸ்ட் வேவ் கே சமய் கி பீக் கோ க்ராஸ் கர் சுகா ஹை ஆர் இஸ் பார் கே க்ரோத் ரேட் மே பஹலே சே பி ஜாதா தேஜ் ஹை. कोरोना के जो एसओपीज हैं, जो प्रोटोकॉल्स हैं, डिस्टेंस मेंटेन करने वाली बात है, मास्क पहनने वाली बात है, अगर मेरा देश का नौजवान इसको लीड करेगा तो कोरोना की कोई ताकत नहीं है को मेरे नौजवान तक पहुंच जाए. हम पहले इस प्रिकॉशन को नौजवानों पर बल दें, नौजवानों को वैक्सीन के लिए जितना हम मजबूर करना चाहते हैं उससे ज़्यादा उसको प्रोटोकॉल के लिए प्रेरित करें. அகர் ஹமாரா நௌஜவான் இஸ்க்கு பீடா உடாலேகா, குத் பி ப்ரோட்டோகால் கா பாலன் கரேகா, ஓரோ சே பி கர்வாயேகா, தோ ஆப் தேக்கியே வஹி ஸ்திதி ஜைசே ஹம் ஏக் பார் பீக் பர் ஜா கர்கே நீச்சே ஆயே தே, துபாரா ஹம் ஆ சக்தே ஹேன், இஸ் விஸ்வாஸ் கே சாத் ஹம் ஆகே சல் சக்தே. கடந்த ஓராண்டு காலமாக நாம் கொரோனாவுக்கு எதிராக போராடி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். கொரோனா முதல் அலை உச்சத்தில் இருந்தபோது அதன் பாதிப்பை நாம் கட்டுப்படுத்தியது போல இரண்டாவது அலை பரவி வரும் காலகட்டத்திலும் அதனை திறம்பட கட்டுப்படுத்த முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். எனினும் மக்கள் அனைவரும் தொற்று குறித்த பாதுகாப்பு நடவடிக்கைகளில் போதிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும், இது தொடர்பான அரசின் நெறிமுறைகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கொரோனா தொற்றுக்கு எதிராக அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும், தடுப்பு நடவடிக்கைகளில் முழு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். தற்போது ஒரு சில மாநில அரசுகள் மேற்கொண்டுள்ள கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை பிரதமர் வரவேற்றுள்ளார். தற்போது கொரோனா தொற்றை எதிர்கொள்வதற்கான தடுப்பூசிகள் உள்ளிட்ட போதிய வசதிகள் இருப்பதாக குறிப்பிட்ட அவர், தொற்று மேலும் பரவாமல் கட்டுப்படுத்த பரிசோதனைகளை அதிகரிப்பது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளில் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் நேற்று இரண்டாவது தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டார். நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி இயக்கம் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே கடந்த மாதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா தடுப்பூசி முதல் டோஸ் செலுத்திக் கொண்டார். இது குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், கொரோனா தொற்றை முறியடிக்கக்கூடிய சில வழிமுறைகளில் தடுப்பூசியும் அடங்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசி போட தகுதி உள்ளவர்களாக இருந்தால் உடனடியாக கோவின் இணையதளத்தில் பதிவு செய்து தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார்.